வணக்கம். ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். அழியா மை பாட்டில்கள் விமானம் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் தகவல். டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று அதிகாலை லேசான நில அதிர்வு. ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. விமானத்தில் பயணம் செய்யும் வசதிக்காக வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணத்தை ரத்து செய்ய விமான பயணிகள் கோரிக்கை. சத்தீஸ்கர் மாநிலம் தாண்டேவாடா பகுதியில் பதுங்கியிருந்த 6 நக்சலைட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். அழியா மை பாட்டில்கள் விமானம் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சக்தி காந்ததாஸ் தகவல் தெரிவித்துள்ளார். அழியா மை பாட்டில்கள் விமானம் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவோரின் கைவிரலில் கருப்பு மை வைப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர் பேசிய பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர், பழைய 500-1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற ஒரே நபர் பல முறை வருவதாக கூறினார். இதனை தடுக்க ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிக்கு வருபவர்களின் கைவிரல்களில் அழியாத மை வைக்கப்படும் என்றார். இந்த நிலையில் இந்த அழியா மை பாட்டில்கள் விமானம் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. ஹரியானா மாநிலம் பாவால் நகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு அதிகாலை 4:30 இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி, குர்கான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் நில அதிர்வு காரணமாக ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. விமானத்தில் பயணம் செய்யும் வசதிக்காக வசூலிக்கப்படும் பணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று விமானிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆன்லைன் மூலம் உள்நாட்டு விமான பயணத்திற்கு முன்பதிவு செய்பவர்களுக்கு கன்வீனியன்ட் சார்ஜ் என வசதிக்காக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இவ்வாறு விமானத்திற்காக வசதி கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த கோரி மத்திய அரசு ஜூலை மாதம் கடிதம் ஒன்றை அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் ஜெட் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் செய்வதற்கு பயண கட்டணத்தோடு கன்வீனியன்ஸ் சார்ஜாக 150 ரூபாய் பெறப்படுவதாக, விஸ்ரா விமான டிக்கெட் கட்டணம் 200 ரூபாய் பயணியிடம் இருந்து பெறப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. விமான சேவை நிறுவனங்கள் கன்வீனியன்ஸ் சார்ஜ் என்ற பெயரில் தொடர்ந்து கொள்ளை லாபம் ஈட்டி வருவதாகவும் இதனை ரத்து செய்திட வேண்டும் என தேசிய விமான பயணிகள் சங்கத்தினர் தலைவர் சுதா ரெட்டி வெளியிட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தை ஒட்டி எல்லை பகுதியில் பதுங்கியிருந்த 6 நக்சலைட்டுகளை அந்நாட்டு போலீசார் சுற்று கொண்டனர். தாண்டேவாடா வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது நக்சலைட்டுகள் போலீசாரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். போலீசாரும் பதில் தாக்குதல் நடத்தியதால் இரு தரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இந்த மோதலின் முடிவில் 6 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். சம்பவத்தை அடுத்து தாண்டவேடா பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வரும் பொங்கல் தினத்தன்று ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும் என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி கோரி தமிழக அரசு தொடர்ந்த சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்திருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தஞ்சை மற்றும் அரவக்குறிச்சியில் வாக்காளர்களுக்கு பட்ட வர்த்தனமாக பணம் வசூலிக்கப்படுவதாக கூறியுள்ள தமிழிசை, தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு நேர்மையாக இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் நேர்மையாக நடைபெறும் என்று தான் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாகவும், வரும் பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நிச்சயமாக நடைபெறும் என்றும் அப்பொழுது அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர் சங்கங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இப்பிரச்சனை தொடர்பாக பிரதமரை நேரில் சந்தித்து பேசவும் திட்டமிட்டுள்ளதாக மீனவர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நடந்த உள்நாட்டு போர் காரணமாக இரு நாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கு வகுக்கப்பட்ட உத்தேச கடல் எல்லையை சர்வதேச கடல் எல்லை என கூறி பாரம்பரிய இடத்தில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க விடாமல் இலங்கை அரசு தடுப்பதாகவும் மீனவர்கள் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இப்பிரச்சனையில் பிரதமர் மோடி தலையிட்டு மீனவர்களின் உரிமையை மீட்டுத்தர வேண்டுமென மீனவர் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள ஏடிஎம் மையங்கள் இயங்காததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர்.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் அருகே அமைந்துள்ள புறநகர் ரயில் நிலையங்களை தினந்தோறும் சுமார் 400,000 மேலான பயணிகள் பயணித்து வருகின்றனர். இங்கு நிறுவப்பட்டுள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகளில் 11 ஏடிஎம் மையங்களில் 4 மையங்கள் கடந்த 3 மாதங்களாக மூடி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 7 மையங்களிலும் தற்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாளே பணம் நிரப்பப்படுவதால் அங்கு வந்து செல்லும் பயணிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். இன்று ஒரே ஒரு ஏடிஎம் மையம் மட்டுமே இயங்குதால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கோடியக்கரை அருகே இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டால் 2 தமிழக மீனவர்கள் படுகாயமடைந்தனர். நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 8 மீனவர்கள் சேர்ந்து கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த செல்லப்பா என்ற மீனவரின் விசைப்படகில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் விசைப்படகு நோட்டி சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் படகில் இருந்த காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சேர்ந்த தினேஷ் மற்றும் நாகை மாவட்டம் நம்பியார் நகரை சேர்ந்த அரவிந்த் என்பவருக்கு பலத்த படுகாயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த இருவரையும் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டை அனுமதிக்க கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தடை விதித்து உச்சநீதிமன்றம் கடந்த 2014 ஆண்டு மே மாதத்தில் உத்தரவிட்டது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இதனால் காளைகளை காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்கி மத்திய அரசு கடந்த ஜனவரி 7 அறிவிப்பாணை வெளியிட்டது. இந்த அரசின் அறிவிப்பிற்கு எதிராக பல்வேறு விலங்குகள் நல அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டனர். இந்த மனு மீது நேற்று விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு போட்டியை தடையை நீக்க கோரி தமிழக அரசு கடந்த 2014 ஆண்டில் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை இந்த மனுவுடன் இணைத்து இன்று விசாரிப்பதாக அறிவித்தது. தமிழக அரசின் மனு மீதான விசாரணை இன்று வந்தது. அப்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளை மதத்துடன் தொடர்பு படுத்தும் தமிழக அரசின் வாதத்தை ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் ஜல்லிக்கட்டு அனுமதிக்கக்கூடியது அல்ல என்று கூறி தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். நன்றி, வணக்கம்.